Hello friends, welcome to India Jobs Mail. IREL Indian Rare Earth Limited la recent regular vacancy kana notification announce pannirundanga. Avanga website la adukana official notification adukadutha online la eppadi apply pananum adha vandha nam detail la paakalam. Already nama notification pathi detail la paathutom, ipo eppadi vandha online la apply pananum adha vandha nama paakalam. So notification thevapadravanga avanga website la view advertisement appdi kuduthirupanga, adha click panni notification download pannikonga friends. இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மணவால் குறிஞ்சியில் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் சாவரால இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஆல் ஓவர் இந்தியாவில் அதுக்கான யூனிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த குறிப்பிட்ட யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிராஜுவேட் ட்ரைனி, ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், டிப்ளமோ ட்ரைனி, டெக்னிக்கல், பர்சனல் செக்ரட்டரி, ஜூனியர் சூப்பர்வைசர், அதுக்கடுத்து ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனி. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. கிராஜுவேட் ட்ரைனி ஹெச்ஆர் பொறுத்தவரையில் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் முடிச்சு 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோ ட்ரைனி பொறுத்தவரையில் 3 இயர் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா மைனிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த டிசிப்ளினில் 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர்வைசர், பர்சனல் செக்ரட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் எசென்சியல்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த டிசிப்ளினில் 10th விட்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிப்போங்க. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட் டு கிரியேட் லாகின் நியூ லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் போஸ்ட் அப்ளையிங் ஃபார், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ளமோ ட்ரைனி டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணுறங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கான டிசிப்ளின் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிங்களோ அந்த டிசிப்ளின் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் அஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், 10th மார்க்ஷீட் பிரகாரம் உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் 10th மார்க்ஷீட் பிரகாரம் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க, அது என்டர் பண்ணிட்டு எந்த டொமைனில் வந்து கிரியேட் பண்ணீங்க, ஜிமெயிலா yahoo.com அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒன்ஸ் அகெயின் இமெயில் ஐடி வந்து ரீஎன்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் தி கைட்லைன்ஸ், ஸோ கீழே வந்து எஸ் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது, அதாவது எந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பிஃபோர், அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரொசீட் டு லாகின் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்துங்க, இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்த இமெயில் ஐடி, அதுக்கடுத்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் நம்ம 4 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் நேமில் அப்ளிகேஷன் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2 ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அதில் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக அப்ளிகேஷன் ப்ரிவியூ, ஃபீஸ் பேமெண்ட், அதுக்கடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக்ஷன் 1 ஃபில் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஃபில் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளிக் ஹியர் டு ஃபில் பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸில் பாருங்கள், போஸ்ட் அப்ளைங் ஃபார், அதுக்கடுத்து டைப் ஆஃப் பொசிஷன் வந்து ரெகுலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே ரெகுலர் வேகன்சி தான், டெம்பரரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டைப் ஆஃப் பொசிஷனில் ரெகுலர் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சனல் பர்டிகுலர்ஸில் கேண்டிடேட் நேம் வந்து ஆல்ரெடி, அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும், மிஸ்டரா மிஸ்ஸஸாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிட்டன் டெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு 2 ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு நியராக இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி வந்து ஷோ ஆகிருக்கும், ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஃபாதர் நேமில் மிஸ்டர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸ்டேட் டொமிஷியலில் பாருங்கள், தமிழ்நாடு அப்படின்னா டி என்டர் பண்ணி தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க, மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் உங்களுடைய சிட்டி என்ன, ஸ்டேட் என்ன, பின்கோடு என்ன, ஹவுஸ் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, இது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லை விட்டுருங்க, அது வந்து ஆப்ஷனல் தான், கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் இருந்தீங்களான்னு கேட்டிருப்பாங்க, டொமிஷியல்டான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, அதுக்கடுத்து உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ யூஆர் ஓபிசியாக இடிபிளஸாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் டிசபிலிட்டி போஸ்டான்னு வந்து கேட்டிருப்பாங்க, மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டில் நீங்கள் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் எம்ப்ளாய் ஆஃப் regular employee of organization under government department கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஐஆர்எல்லோட பர்மனெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கும் எஸ்ஆர்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஆர்எல்ல ரிலேட்டிவ் யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்னு எஸ்ஆர்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆர் யூ அப்ளைங் அண்டர் கம்பான்சினேட்டான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கும் எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பர்சனல் பர்டிகுலர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பேக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் கிளிக் ஹியர் டு ஃபில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே செலக்ட் குவாலிஃபிகேஷன் லெவல் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 10th டுவெல்த்தா டிப்ளமாவா என்ன கம்ப்ளீட் பண்ணிங்களோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வேலிடேட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வேலிடேட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கடுத்து எந்த டிசிப்ளினில் படிச்சுங்க, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரையும் நீங்கள் படிச்சுங்க. ஸோ பாசிங் மந்த் என்ன, உங்களுடைய போர்ட் நேம் என்ன, காலேஜ் நேம் என்ன, மார்க்கிங் ஸ்கீம். ஸோ மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸா கிரேட்ஸா அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மார்க்ஸ் ஆப்டெயின், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன. ஸோ டிவிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டெலிவரி மோட் அப்படின்னா ஃபுல் டைமா பார்ட் டைமா கரஸ்பாண்டன்ஸா டிஸ்டன்ஸான்னு கேட்டிருப்பாங்க, ஃபுல் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சேவ் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலக்ட் குவாலிஃபிகேஷன் லெவலில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் படித்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10th முடிச்சிருந்தால் முதல்ல 10th செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 12th செலக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சேவ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சேவ் கொடுக்கணும். ஃபைனலாக எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டிப்ளமோ கொடுத்துட்டேன். நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே லைனாக கொடுத்துட்டு வேலிடேட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமோ ட்ரைனிங் பொறுத்தவரையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெஷர் கூட அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஸோ நீங்கள் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் இஃப் செலக்டட் ஸ்பெசிஃபை தி மினிமம் ரெக்வயர்டு ஜாயினிங் டைம். இப்போ நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டா ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எத்தனை நாள் வேணும்னு கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜில் என்னென்ன லாங்குவேஜ் எழுத படிக்க பேச தெரியும் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பெனால்டி ஆர் பனிஷ்மெண்ட் வாஸ் அவார்டட் டு தி அப்ளிகண்டான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிவில் ஆர் கிரிமினல் ஆக்ஷன் உங்கள் மேலே இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, அகெயின்ஸ்ட் அப்ளிகண்டான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள். டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் வந்து 20-50 GB இருக்கணும். சிக்னேச்சர் 10-20 GB இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரெக்டான சைஸ் அண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்.
இதெல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும், 300 KB இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சைஸ் அண்ட் ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அது எந்த சைஸ் அண்ட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், இதெல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு கரெக்டான சைஸ் அண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் டு சப்மிட் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொசீட் டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சாம்பிள் ப்ரிவியூ ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்கடுத்து அதர் லாங்குவேஜஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷனில் இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தா எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் ப்ரொசீட் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் பேமெண்ட்ல படிச்சு பார்த்துட்டு ஐ ஹியர் பை அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி அண்டர்டேக்கிங் SRNO வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்டான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கடுத்து ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் சார்ஜஸ் கண்டிப்பா அப்ளிகபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பேங்க் சார்ஜஸ் இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். ஸோ நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டெபிட் கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலும் இருக்கும் இல்லையா. ஸோ டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட் வந்து கேட்டிருப்பாங்க, அதில் மந்த் இயர், அதுக்கடுத்து சிவிவி நம்பர் கேட்டிருப்பாங்க. சிவிவி நம்பர் அப்படின்னா டெபிட் கார்டுக்கு பின்னாடி ஒரு 3 digit வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.